வணக்கம். நாம் இப்பொழுது கேட்க இருக்கும் கதையின் பெயர் நாற்காலி. எழுத்தாளர் கி ராஜநாராயணன். கீரா என்று எல்லாராலும் அழைக்கப்படும் ராஜநாராயணன் கரிசல் காட்டு தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இவரின் மிக சிறந்த படைப்புகளில் ஒன்றான நாற்காலி என்னும் சிறுகதையை காண்போம். நாற்காலி இல்லாதது ஒரு வீடா? எங்கள் வீட்டில் இப்படி திடீரென்று எல்லோருக்கும் தோன்றிவிட்டது. அவ்வளவுதான். குடும்ப அஜெண்டாவில் வைக்கப்பட்டு இந்த விஷயத்தின் விவாதம் தொடங்கியது. முதல் நாள் எங்கள் வீட்டிற்கு ஒரு குடும்ப நண்பர் விஜயன் வந்தார். அவர் ஒரு சப்ஜெக்ட். வந்தவர் நம்மை போல் வேட்டி சட்டை போட்டுக்கொண்டு வரக்கூடாதா, கூட்டும் சூட்டுமாக வந்து சேர்ந்தார். எங்கள் வீட்டில் முக்காலிதான் உண்டு. அதன் உயரமே முக்கால் அடிதான். எங்கள் பாட்டி தயிர் கடையும் பொழுது அதில் தான் உட்கார்ந்து கொள்வாள். அவளுக்கு பாரியான உடம்பு. எங்கள் தாத்தா தச்சனிடம் சொல்லி அதை கொஞ்சம் அகலமாகவே செய்ய சொல்லியிருந்தார். சப்ஜெக்ட்டுக்கும் கொஞ்சம் பாரியான உடம்புதான். வேறு ஆசனங்கள் எங்கள் வீட்டில் இல்லாததால் அதைத்தான் அவருக்கு கொண்டு வந்து போட்டோம். அவர் அதன் விளிம்பில் ஒரு கையை ஊன்றிக் கொண்டு உட்கார போனார். இந்த முக்காலியில் ஒரு சனியன் என்னவென்றால், அதன் கால்களுக்கு நேராக இல்லாமல் பக்கத்து பாரம் அமைங்கினால் தட்டிவிடும். நாங்கள் எத்தனையோ தரம் உரியில் வைத்திருக்கும் நெய்யை திருட்டுத்தனமாக எடுத்து தின்பதற்கு முக்காலியை போட்டு ஏறும் பொழுது அஜாக்கிரதையினால் பலதரம் கீழே விழுந்திருக்கிறோம். பாவம் இந்த சப்ஜெக்ட் இப்பொழுது கீழே விழப்போகிறாரே என்று அவரை நினைத்து அவரை எச்சரிக்கை செய்ய நாங்கள் வாயை திறப்பதற்கும் அவர் தொப்புக்கென்று கீழே விழுந்து உருளுவதற்கும் சரியாக இருந்தது. நான், என் தம்பி, கடைக்குட்டி, தங்கை மூவருக்கும் சிரிப்பு தாங்க முடியவில்லை. புழக்கட தோட்டத்தை பார்த்து ஓடினோம். சிரிப்பு அமரும் பொழுதெல்லாம் என் தங்கை அந்த சப்ஜெக்ட் மாதிரியே கையை ஊன்றி கீழே உருண்டு விழுந்து காமிப்பாள். பின்னும் கொஞ்சம் எங்கள் சிரிப்பு நீளும். எங்கள் சிரிப்புக்கெல்லாம் முக்கிய காரணம் அவர் கீழே விழும்பொழுது பார்த்த எங்கள் பெற்றோர்கள் தாங்கள் விருந்தாளிக்கு முன்னால் சிரித்துவிடக் கூடாதே என்று வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டதை நினைத்துத்தான். ஆக நாங்கள் எல்லோரும் சிரித்துவிட்டு வீட்டுக்குள் பூனை போல் அடியெடுத்து வைத்து நுழைய பார்த்த பொழுது அந்த பாரியான உடம்புள்ள விருந்தாளியை காணவில்லை. அந்த முக்காலியையும் காணவில்லை. அதை அவர் கையோடு எடுத்துக்கொண்டு போயிருப்பாரோ என்று என் தங்கை என்னிடம் கேட்டாள். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னரே எங்கள் வீட்டில் எப்படியாவது ஒரு நாற்காலி செய்துவிட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. இந்த நாற்காலி செய்வதில் ஒரு நடைமுறை கஷ்டம் என்னவென்றால், முதலின் பார்வைக்கு எங்கள் ஊரில் ஒரு நாற்காலி கூட கிடையாது. அதோடு நாற்காலி செய்ய தெரிந்த தச்சனும் இல்லை. நகரத்தில் செய்து விற்கும் நாற்காலியை வாங்கிட்டா போச்சு என்று எங்கள் பெத்தனா ஒரு யோசனையை முன்வைத்தான். அது உறுதியாக இராது என்று நிராகரித்து விட்டால் எங்கள் அப்பா. பக்கத்தின் ஒரு ஊரில் கெட்டிக்கார தச்சன் ஒருவன் இருப்பதாகவும் அவன் செய்யாத நாற்காலியே கிடையாது என்றும் கவர்னரே வந்து அவன் செய்த நாற்காலியை பார்த்து மெச்சியிருக்கிறார் என்றும் எங்கள் அத்தை சொன்னாள். அத்தை சொன்னதில் உள்ள இரண்டாவது வாக்கியத்தை கேட்டதும் அம்மா அவளை ஆமா இவ ரொம்ப கண்டா என்ற மாதிரி பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். அப்பா வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த தச்சனுடைய ஊருக்கு அவனை அனுப்பிவிட்டு எங்களோடு வந்து உட்கார்ந்தார். இப்பொழுது நாற்காலியை எந்த மரத்தில் செய்யலாம் என்பதை பற்றி விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. தேக்கு மரத்தில் தான் செய்ய வேண்டும். அது தான் தூக்க வைக்க லேசாகவும் அதே சமயத்தில் உறுதியாகவும் இருக்கும் என்றால் பாட்டி தன்னுடைய நீண்ட கால்களை தடவிக்கொண்டே இருப்பாள். பாட்டிக்கு தன்னுடைய கால்களின் மீது மிகுந்த பிரியம். சதா அவற்றை தடவிக்கொண்டே இருப்பாள். இந்த சமயத்தில் எங்கள் தாய்மாமனார் எங்கள் வீட்டுக்குள் வந்தார். எங்கள் பெத்தனா ஓடி போய் அந்த முக்காலியை தூக்கி கொண்டு வந்தான். சிறிது நேரம் வீடே கொல்லென்று சிரித்து ஓய்ந்தது. மாமனார் எங்கள் வீட்டிற்கு வந்தால் அவருக்கென்று உட்காருவதற்கு அவரே ஓர் இடத்தை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். தலை போனாலும் அந்த இடத்தில் தான் அவர் உட்காருவார். பண்டக சாலையின் தெற்கு ஓரத்தில் சுவரை ஒட்டியுள்ள ஒரு தூணையில் சாய்ந்து தான் உட்காருவார். உட்கார்ந்ததும் முதல் காரியமாக தம் குடுமையை அவிழ்த்து ஒரு தடவை தட்டி தலையை சொரிந்து கொடுத்து திரும்பவும் குடுமையை இறுக்கி கட்டி கொண்டு விடுவார். இது அவர் தவறாமல் செய்கின்ற காரியம். இப்படி செய்துவிட்டு அவர் தம்மை ஒட்டி உள்ளவரை சுற்றிலும் பார்ப்பார். தலையிலிருந்து துட்டு ஒன்றும் கீழே விழுந்ததாக தெரியவில்லை என்று அண்ணா அவரை பார்த்து எக்கலமாக சொல்லி சிரிப்பான். அவர் எங்கள் வீட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் இப்படி காகித பானங்களினால் துளைத்தெடுக்கப்படுவார். சம்பந்தக்காரர்கள் நீங்கள் என்னை பார்த்து கேலி செய்யவிட்டா வேறு யார் செய்வார்கள் என்ற மாதிரிக்கெல்லாம் கிள்ளு பிள்ளையார் மாதிரி அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து புன்னகையோடு இருப்பார். எங்களுடைய ஏடக பேச்சுகளின் காரம் அதிகமாகும் பொழுது மட்டும் அம்மா எங்களை பார்த்து ஒரு பொய் அதட்டு போடுவாள். அந்த அதட்டு வாக்கியத்தின் கடைசி வார்த்தை கழுதைகளா என்று முடியும்.
மாமனார் வந்து உட்கார்ந்ததும் அம்மா எழுந்து அடுப்படிக்கு அவசரமாக போனாள். அவளை தொடர்ந்து அப்பாவும் ஆட்டுக்குட்டி போல் பின்னால் போனார். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஆளோடி வழியாக அம்மா கையில் வெள்ளி டம்ளரின் காயமிட்ட மோரை எடுத்துக்கொண்டு நடந்து வர அம்மாவுக்கு பின்னால் அப்பாவும் அவளுக்கு தெரியாமல் எங்களுக்கு மட்டும் தெரியும்படி வலிப்பு காட்டிக்கொண்டே நடந்து வந்தார். அவர் அப்படி நடந்து வந்தது, ஆமா அண்ணா வந்திருக்கிறாராமா, ரொம்ப அக்கறையா மோர் கொண்டு போய் தரத பாரு என்ற மாதிரி இருந்தது. மோரும் பெருங்காயத்தின் மனமும் நாங்களும் இப்பொழுதே மோர் சாப்பிடணும் போல் இருந்தது. மாமனார் பெரும்பாலும் எங்கள் வீட்டிற்கு வருகிறதே மோர் சாப்பிடத்தான் என்று நினைப்போம். அந்த பசுமாட்டின் மோர் அவ்வளவு திவ்யமாக இருக்கும். அதோடு எங்கள் மாமனார் எங்கள் ஊரிலேயே பெரிய கஞ்சாம்பதி, அதாவது இயாத லோபி என்று நினைப்பு எங்களுக்கு. இந்த பசுவை அவர் தம்முடைய தங்கைக்காக கண்ணாவரம் போய் தாமே நேராக வாங்கி கொண்டு வந்தார். இந்த காராம் பசுவின் கன்றுக்குட்டியின் பேரில் என் தம்பிக்கும் குட்டி தங்கைக்கும் தனியாத ஆசை. வீட்டை விட்டு போகும் பொழுதும் வீட்டுக்குள் வரும் பொழுதும் மாமனார் பசுவை ஒரு சுற்று சுற்றி வந்து அதை தடவை கொடுத்து தன் கண்ணே எங்க பட்டுவிடுமோ என்ற பயம் இரண்டு வாக்கியத்தை சிக்கனமாக புகழ்ந்து விட்டுத்தான் போவார். பால் வற்றியதும் பசுவை அவர் தம்முடைய வீட்டுக்கு கொண்டு போய் விடுவாரா, கன்றுக்குட்டியும் பசுவோடு போய்விடுமா என்ற பெரிய பயம் என் சிறிய உடன்பிறப்புகளுக்கு. பின்னால் ஏற்பட போகின்ற இந்த பிரிவை அவர் கன்றுக்குட்டியின் மேல் வைத்திருக்கும் பாசத்தையும் மாமனாரின் பேரில் அதிகமாக கசப்பை உண்டு பண்ணிவிட்டது. அவர் ருசித்து மோர் சாப்பிடும் பொழுது இந்த சின்னஞ்சிறுசுகள் தன்னுடைய பார்வையிலேயே அவரை குத்துவார்கள், கிள்ளுவார்கள். நாற்காலி விவாகத்தில் மாமனாரும் அக்கறை காட்டினார். தமக்கும் ஒரு நாற்காலி செய்ய வேண்டும் என்று பிரியம் இருப்பதாக தெரிவித்தார். எங்களுக்கும் ஒரு துணை கிடைத்த மாதிரி ஆகிற்று. வேப்ப மரத்தில் செய்வது நல்லது என்றும் அதில் உட்கார்ந்தால் உடம்புக்கு குளிர்ச்சி என்றும் மூலவியாதி கிட்ட நாடாது என்றும் மாமனார் சொன்னார். அப்பா மாமனாரை அதிர்ச்சியுடன் கூடிய திருட்டு மொழியால் கவனித்தார். எங்கள் மந்தை பூஞ்சியில் நீண்ட நாள் நின்று வைரம் பாய்ந்த ஒரு வேப்ப மரத்தை வெட்டி ஆற போட வேண்டும் என்று முந்தநாள் தான் எங்கள் பண்ணைக்காரனிடம் அப்பா சொல்லிக் கொண்டிருந்தார். பெத்தனா சொன்னான், பூவரசங்கட்டியில் செய்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். அது கண்ணுக்கு இறுக்கமுள்ள மரம், நுண்மையாகவும் பலபலவாகவும் இருக்கும், உறுதியும் கூடும் என்றான். அக்கா சொன்னால், இவைகள் எல்லாம் வெளிர் நிறத்தில் உள்ளவைகள், பார்க்கவே சகிக்காது. கொஞ்ச நாள் போனால் இதுங்கள் மேல் நமக்கே வெறுப்பு உண்டாகிவிடும். நான் சொல்கின்றேன், செங்கருப்பு நிறத்திலேயோ அல்லது எள்ளு பின்னாக்கு மாதிரி கருப்பு நிறத்திலேயோ இருக்கின்ற மரத்தில் செய்வது நல்லது. அப்புறம் உங்க இஷ்டம். எல்லோருக்குமே அவள் சொன்னது சரி என்று பட்டது. ஆக எங்களுக்கு ஒன்றும் எங்கள் மாமனார் வீட்டிற்கு ஒன்றுமாக இரண்டு நாற்காலிகள் செய்ய உடனே ஏற்பாடு செய்யப்பட்டது. இரண்டு நாற்காலிகளும் எங்கள் வீட்டில் வந்து இறங்கிய பொழுது அதில் எந்த நாற்காலியை வைத்துக் கொண்டு எந்த நாற்காலியை மாமனார் வீட்டிற்கு கொடுத்து அனுப்புவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒன்றை பார்த்தால் மற்றொன்றை பார்க்க வேண்டாம், அப்படி ராமன் லக்ஷ்மணன் மாதிரி இருந்தது. ஒன்றை வைத்துக் கொண்டு மற்றொன்றை மாமனார் வீட்டிற்கு கொடுத்து அனுப்பினோம். கொடுத்து அனுப்பியது தான் நல்ல நாற்காலியோ என்று ஒரு சந்தேகம். ஒருவருத்தராய் உட்கார்ந்து பார்த்தோம். எழுந்துக்க மனசே இல்லை. அடுத்தவர் உட்கார்ந்து பார்க்க வேண்டுமே என்பதற்காக எழுந்துக்க ஆயிற்று. பெத்தனா உட்கார்ந்து பார்த்தான். ஆஹா என்று ரசித்து சொன்னான். இரண்டு கைகளாலும் நாற்காலி கைகளை தேய்த்தான். சம்பனம் போட்டு உட்கார்ந்து பார்த்தான். இதுக்கு ஒரு உரை தைத்து போட வேண்டும், இல்லை என்றால் அழுக்காகிவிடும் என்றால் அக்கா. குட்டி தங்கைக்கும் தம்பி பயலுக்கும் அடிக்கடி சண்டை வரும். நீ அப்போ பிடிச்சு உட்காந்துகிட்டே இருக்கியடா, எழுந்துடு, நான் இப்போ உட்காரணும் என்று அவளை பார்த்து கத்துவாள். ஐயோ இப்ப தானமா உட்கார்ந்தேன், பாருமா இவள என்று சொல்லுவான். அழ ஆரம்பிக்கும் போது முகத்தை வைத்துக் கொண்டு தீ மாதிரி பரவி விட்டது ஊருக்குள். எங்கள் வீட்டில் நாற்காலி வந்த விஷயம் குழந்தைகளும் பெரியவர்களும் பெரும் கூட்டமாக வந்து வந்து பார்த்து விட்டு போனார்கள். சிலர் தடவி பார்த்தார்கள், சிலர் உட்கார்ந்தே பார்த்தார்கள். ஒரு கிழவனார் வந்து நாற்காலியை தூக்கி பார்த்தார். நல்ல கணம், உறுதியாக செய்திருக்கிறான் என்று தச்சனை பாராட்டினார். கொஞ்சம் நாள் ஆகிற்று. ஒரு நாள் ராத்திரி 2 மணி இருக்கும். யாரோ வந்து கதவை தட்டினார்கள். உள்திண்ணையில் படுத்திருந்த பெத்தனா போய் கதவை திறந்தான். ஊருக்குள் யாரோ ஒரு முக்கியமான பிரமுகர் இப்பொழுதுதான் இறந்து போய் விட்டார் என்று நாற்காலி வேண்டும் என்றும் கேட்டு எடுத்துக்கொண்டு போனார்கள். இறந்து போன ஆசாமி எங்களுக்கும் வேண்டியவர். அதனால் நாங்களும் யாவரும் குடும்பத்தோடு போய் திட்டியில் கலந்து கொண்டோம். திட்டி வீட்டில் போய் பார்த்தால் எங்கள் வீட்டின் நாற்காலியில் தான் இறந்து போன அந்த பிரமுகரை உட்கார வைத்திருந்தார்கள். இதற்கு முன் எங்கள் ஊரில் இறந்து போனவர்களை தரையில் தான் படுக்க வைத்திருப்பார்கள். அந்த உடல் உருண்டு போக கூடாது என்பதற்காக
கோடிப்பையையும் வைக்கோலையும் போட்டு திணித்து வைத்திருப்பார்கள். இந்த நாற்காலியில் உட்கார வைக்கும் புது மோஸ்டவரை எங்க ஊருக்காரர்கள் எந்த ஊரில் போய் பார்த்து விட்டு வந்தார்களோ எங்கள் வீட்டின் நாற்காலிக்கு பிடித்தவினை. அந்த வீட்டு விஷயம் முடிந்ததும் நாற்காலியை எங்கள் வீட்டின் முன் தொழுதியில் கொண்டு வந்து போட்டுவிட்டு போனார்கள். அந்த நாற்காலியை பார்க்கவே எங்கள் வீட்டு குழந்தைகள் பயப்பட்டன. வேலைக்காரனை கூப்பிட்டு அதை கிணற்றுக்கு கொண்டு போய் வைக்கோலால் தேய்த்து தேய்த்து பெரிய வாளிக்கு ஒரு 16 வாளி தண்ணீர் விட்டு கழுவி திரும்பவும் கொண்டு வந்து முன் தொழுதியில் போட்டோம். பல நாள் ஆகியும் அதில் உட்காருவதற்கு ஒருவருக்கும் தைரியம் இல்லை. அதை எப்படி திரும்பவும் பழக்கத்திற்கு கொண்டு வருவது என்று தெரியவில்லை. ஒரு நாள் நல்ல வேலையாக எங்கள் வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்தார். அந்த நாற்காலியை கொண்டு வந்து அவருக்கு போட சொன்னோம். அவரோ, "பரவாயில்ல, நான் சும்மா இப்படியே உட்கார்ந்து கொள்கிறேன்" என்று ஜமக்காலத்தை பார்த்து போனார். எங்களுக்கு ஒரே பயம், அவர் எங்கே கீழே உட்கார்ந்து விடுவாரோ என்று குடும்பத்தோடு அவரை வற்புறுத்தி நாற்காலியில் உட்கார வைத்தோம். அவர் நாற்காலியில் உட்கார்ந்ததும் சின்ன தம்பியும் குட்டி தங்கையும் புழக்கட தோட்டத்தை பார்த்து ஓடினார்கள். மந்தியில் வந்து நாற்காலியில் உட்காருவதற்கு என்ன ஆச்சு என்று எட்டி எட்டி பார்த்து கூறுவார்கள். மறுநாள் எங்கள் வீட்டிற்கு வந்த ஒரு உள்ளூர கிழவனார் தற்செயலாக வந்து நாற்காலியில் உட்கார்ந்து மேலும் எங்களுக்கு ஆறுதல் தந்தார். இப்படியாக அந்த நாற்காலியை பழகினோம். முதலில் வீட்டில் உள்ள பெரியவர்கள் உட்கார்ந்தும் குழந்தைகளுக்கு இன்னும் பயம் தெளியவில்லை. கொஞ்ச நீ தான் உட்காரண்டா முதல்ல கெஞ்சுவாள் குட்டி தங்கை தம்பி பயலை பார்த்து. ஏ, நீ உட்காரதானே என்பான் அவன் வெடுக்கென்று. எங்கள் வீட்டில் வந்த ஒரு பக்கத்து தெரு சுகந்தி தன்னுடைய 1 வயது தம்பி பாப்பாவை கொண்டு வந்து உட்கார வைத்தார். அந்த நாற்காலியில் அதிலிருந்து தான் எங்கள் வீட்டு குழந்தைகளும் பயம் இல்லாமல் உட்கார ஆரம்பித்தார்கள். திரும்பவும் ஒரு நாள் ராத்திரி யாரோ இறந்து போய் விட்டார்கள் என்று நாற்காலி வேண்டும் என்றும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அடிக்கடி இப்படி நடந்தது. நாற்காலியை வருத்தத்தோடு தான் கொடுத்து அனுப்புவோம். வந்து கேட்கும் இழவு வீட்டுக்காரர்கள் எங்கள் துக்கத்தை வேறு மாறி அர்த்தத்தோடு எடுத்துக் கொள்வார்கள். தங்கள் அவர்கள் இறந்து போன செய்தியை கேட்டுத்தான் இவர்கள் வருத்தம் அடைகிறார்கள் போல் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வார்கள். தூக்கம் கலைந்த எரிச்சல் வேறு. செத்து தொலைந்தவர்கள் ஏன் இப்படி அகாலத்தில் சாகிறார்களோ தெரியவில்லை என்றால் அக்கா ஒரு நாள், "நல்ல நாற்காலி செய்து விட்டோம் நாம செத்து போன ஊர்க்காரர்கள் உட்காருவதற்கு" ச என்று அழுது கொண்டான் அண்ணன். நாற்காலி செய்ய கொடுத்த நேர பலன் என்றால் அத்தை. எத்தனா ஒரு நாள் ஒரு யோசனை செய்தான். அதை நாங்கள் இருவர் மட்டிலும் தனியாக வைத்துக் கொண்டோம். ஒரு நாள் அம்மா என்னை ஏதோ காரியமாக மாமனார் வீட்டிற்கு போய் வரும்படி சொன்னாள். நான் அவருடைய வீட்டுக்கு நுழைந்த பொழுது மாமனார் நாற்காலியில் அமர்க்கலமாக உட்கார்ந்து கொண்டு வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தார். அவர் வெற்றிலை போடுவதை பார்ப்பதற்கே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நாற்காலியை அவர் தவிர அந்த வீட்டில் வேறு யாரும் உபயோகிக்க கூடாது. காலையில் எழுந்ததும் முதல் காரியமாக அதை துடைத்து வைப்பார். ஓரிடத்தில் இருந்து அதை இன்னொரு இடத்திற்கு தாமே மெதுவாக எடுத்துக்கொண்டு போய் சத்தம் இல்லாமல் தண்ணீர் நிறைந்த மண்பானையில் இறக்கி வைப்பது போல அவ்வளவு மெதுவாக வைப்பார். மாமனார் என்னை கண்டதும் வரவேண்டும் மாப்பிள்ளையாரே என்று கூறி வரவேற்றார். கொஞ்சம் வெற்றிலை போடலாமோ என்னை கேட்டுவிட்டு பதிலும் அவரே சொன்னார், "படிக்கிற பிள்ளை வெற்றிலை போட்டா கோழி முட்டும்." அம்மா சொல்லி அனுப்பின தகவலை அவரிடம் சொல்லிவிட்டு வீடு திரும்பினேன். ராத்திரி அகாலத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. வீட்டில் எல்லோரும் அயர்ந்து தூக்கம். நான் பெத்தனாவை எழுப்பினேன். நாற்காலிக்காக வந்த ஒரு இழவு வீட்டுக்காரர்கள் வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். பெத்தனா அவர்களை திருப்பக்கம் அழைத்து கொண்டு போனான். நானும் போனேன். வந்த விஷயத்தை அவர்கள் சொல்லி முடித்ததும் பெத்தனா அவர்களிடம் நிதானமாக பதிலை சொன்னான். "நாற்காலிதானே, அது எங்கள் மாமனார் வீட்டில் இருக்கிறது. அங்கே போய் கேளுங்கள், தருவார். நாங்கள் சொன்னதாக சொல்ல வேண்டாம். இப்படி காரியங்களுக்கு இல்லை என்று சொல்ல முடியுமா? அங்கே கிடைக்காவிட்டால் நேரே இங்கே வாருங்கள், அப்புறம் பார்த்து கொள்வோம்" என்று பேசி அவர்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்து இருவரும் சத்தம் இல்லாமல் சிரித்தோம். அப்பா தூக்க கலக்கத்தில் புரண்டு கொண்டே, "யார் வந்தது?" என கேட்டார். "பிணையலுக்கு மாடு வேண்டுமாம்" என்றான் பெத்தனா. துப்பட்டியை இழுத்து போர்த்தி கொண்டு மறுபுறம் திரும்பி படுத்துக் கொண்டார் அப்பா. இப்பொழுது மாமனார் காட்டில் பெய்து கொண்டிருக்கிறது மழை. ரொம்ப நாள் கழித்து நான் மாமனார் வீட்டிற்கு ஒரு நாள் போன பொழுது அவர் தரையில் உட்கார்ந்து கொண்டு வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்தார். வழக்கமாக சிரிப்புடன் பேச்சுடன் என்னை வரவேற்றார். "என்ன இப்படி கீழே? நாற்காலி எங்கே?" என சுற்றும் முற்றும் கவனித்தேன். வெற்றிலையின் முதுகில் சுண்ணாம்பை தடவிக்கொண்டே என்னை ஆழ்ந்து பார்த்து புன்னகை செய்தார். பின்பு அமைதியாக, "அந்த காரியத்துக்கே அந்த நாற்காலியை வைத்துக் கொள்ளும்படி கொடுத்து விட்டேன். அதுக்கும் ஒன்னு வேண்டியது தானே?" என்றார்.
எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது இந்த செய்தியை சொல்ல பெத்தனாவிடம் வேகமாக விரைந்தேன். ஆனால் வர வர என்னுடைய வேகம் குறைந்து தன்னடையாயிற்று. நன்றி, வணக்கம். இத்துடன் சிறுகதை முடிவடைகிறது.